रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् आपादचूडमनुभूय हरिंशयानं मध्येकवेरदुहितुर्मुदितान्तरात्मा अदृष्टतां नयनयोर्विषयान्तरात्मा योनिश्चिकाय मन वै मुनिवाहनं तं काट्टवे कण्डपादकमलनल्लाडयुन्दि தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. ஆலமா மரத்தினில் மேல் ஒரு பாலகனாய் ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே. திருப்பானாழ்வார் அருளி செய்த அமரநாதிபிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய 9வது பாட்டு ஆலமாமர என்கிற அந்த பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை நாம் இன்றைய தினம் அனுசந்தானம் பண்றோம். பெரிய பெருமாள் அரங்கநகரப்பனுடைய திருமேனி அழகில ஈடுபட்டு ஒவ்வொரு திவ்ய அவயவங்களுடைய அழகில ஈடுபட்டு இதுவரையில் பேசிய திருப்பானாழ்வார் இந்த பாசுரத்துல பூர்த்தியாக அந்த பெரிய பெருமாளுடைய நீலமேனியை அந்த திருமேனியை வர்ணிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, குரத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில் அழகாக ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். நீலாஞ்சன நீலாஞ்சனாத்ரிணிபம் உன்ன சமாயதாட்சம் அஜானு ஜைத்ரபுஜம் ஆயத கர்ண பாஷம் ஸ்ரீவத்சலக்ஷணம் உதார கபீரநாபிம் பசியேம தேவ சரதசதம் ஈதிருசம் துவாம். பெருமாள நீலாஞ்சனாத்ரி நிபம்னர் முதல்ல கரிய மையாலான மலைக்கு ஒப்பான திருமேனி, பச்சைமா மலை போல் மேனின்னு தொண்டைபுரி ஆழ்வார் சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய அந்த திருமேனி இருக்கு. ஒரு மலை போல் திருமேனின்னா, நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும்னு திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இருக்கான். அது மாத்திரமில்ல, உன்னசம் எடுப்பான மூக்குன்றார் எம்பெருமானுடைய அந்த திருமூக்கு எடுப்பா இருக்காம். மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அப்படின்னு திருவாயு மொழியில நம்மாழ்வார் சாதிக்கிற மாதிரி கோலநீள் கொடிமூக்கு எம்பெருமானுக்கு இருக்கு. அத உன்னசம்ன்ற சொல்லால சொன்னார். உன்னசம்னாலே உன்னதா நாசிகா எஸ் எஸ் சஹா உன்னசம் உன்னசஹான்னு சொல்லுவா. ஆக அப்பேற்பட்ட அழகான திருமூக்கு எம்பெருமானுக்கு இருக்கு. ஆயதாட்சம் விசாலமான திருக்கண்கள், கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள்னு திருப்பானாழ்வார் வர்ணிச்ச மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்கள். ஆஜானு ஜெயத்ரபுஜம் முழந்தாள் வரை நீண்டு வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான திருக்கைகள். ஆயத கர்ணபாஷம் பரந்த அந்த திருச்செவி மடல்கள். லசதம்ச விளம்பி கர்ணபாசம்னு வரதராஜஸ்தவத்தில் இதே கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அத்தோடு இல்லாமல் ஸ்ரீவத்ச லட்சணம், ஸ்ரீவத்சம் அப்படின்ற ஒரு மச்சத்தை அடையாளமாக எம்பெருமான் கொண்டிருக்கிறான். இந்த ஸ்ரீவத்சம்ன்றது அந்த மச்சம் வந்து ஒரு மயிர் சூழி மாதிரி இருக்கும்னு சொல்றார். உதார கபீரநாபிம் அழகான திருநாபி. ஆக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை எப்பொழுதும் நான் சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பசியேம தேவ சரதசதம் ஈதிருசம் துவாம்னு அந்த மாதிரி திருப்பானாழ்வார் திருமேனியில ஈடுபட்டத்தை பார்த்துட்டு தானும் அதே மாதிரி கூறத்தாழ்வானும் ஒரு ஸ்லோகம் அருளி செஞ்சிருக்கார். அப்பேற்பட்ட அழகான ஒரு பாடல் இந்த 9வது பாசுரம். திருப்பானாழ்வார் அரங்கநகர் ஸ்ரீ ரங்கநாதன் அரங்கநகர் அப்பன் திருக்கண்களினுடைய அழகில ஈடுபட்டு
அந்த திருக்கண்கள் தம்முடைய அறிவை அழித்தனன்னு இதுக்கு முன்னாடி சொன்னார். பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொன்னார். எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் பக்தாளா இருக்கிறவாளையும் வேஷிக்கிறவாளையும் ஒரே மாதிரியாக துன்புறுத்துறது, துன்புறுத்தக்கூடிய அந்த தன்மையோடு கூடியிருப்பவை அப்படின்னு யாக்கியாத்தாக்கள் சுவாரஸ்யமா சொல்ற. பக்தர்கள் அவனை பெறாமையாலே முடிவர்கள், துவேஷிகள் பொறாமையாலே முடிவர்கள். ஆக ராம பாணங்களாலே அடிபட்ட ராவணன் அன்று நோவுபட்டது போல இன்னைய தினம் திருப்பாணாழ்வார் அரங்கநகரப்பன் திருக்கண்களுடைய அந்த கடாட்சம் பெற்று நோவுபடுறார். ராவணன் நோவுபட்டதை ஸ்ரீமத் ராமாயணம் அழகாக சொல்றது. பிரம்மதண்ட பிரகாசானாம் வித்யுத் சதிருச வர்ச்சசாம் ஸ்மரன் ராகவ பானானாம் விபியதே ராட்சசேஸ்வரஹ. அதாவது பிரம்மதண்டம் போல் பிரகாசிப்பனவையும் பிரகாசிக்கிற நிலைமையில் இருந்துட்டு மின்னல் போன்ற ஒளியோடு கூடியிருந்து இருக்கிற அந்த ராமபாணங்களை நினைச்சு ராட்சசர் தலைவனான அந்த ராவணன் மிகவும் நோவுபட்டான் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் எம்பெருமானுடைய அந்த திருக்கண்களால் தான் நோவுபட்டு வருந்தியதை அழகாக சொல்றாள். கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சூடுருவ ஏவுண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனைன்னு சொல்றார். எம்பெருமானுடைய திருக்கண்ணை சிறைக்கோள் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். சிறைக்கோள் என்ன அர்த்தம்? சிறகுகள் கொண்ட அம்புன்னு அர்த்தம். அது என் நெஞ்சில ஊடுருவி பாய்ந்து அப்படியே இருக்கு, அப்படி பாஞ்சுடுத்து. அதனால நான் வந்து நிலை தளர்ந்து போனேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. இந்த பாசுர வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், நின்ற நிலையிலே விழும்படியாக வாய்த்து அவனுடைய நோக்கு வித்யை இருப்பது. ஆக எம்பெருமானுடைய அந்த கட்டாட்ச வீக்ஷணம் இருக்கே நோக்கு, அப்படி பார்க்கிறது அந்த நோக்கையே ஒரு வித்யையாக, அதாவது வேதாந்தத்துல சத்வித்யும் தகர வித்யின்னு எத்தனையோ வித்யைகள் இருக்கு, துவாத்ரிம்சத் வித்யாகனு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சத்வித்யா நிஷ்டர் தகர வித்யா நிஷ்டர்னு சொல்ற மாதிரி நோக்கு வித்யா நிஷ்டர்னு சொல்லலாமோ அப்படின்ற மாதிரி அழகாக வியாக்கியானம் பண்றார். அவருடைய நோக்கு வித்யா நிஷ்டரிலே இவர்கள் அப்படின்னு. இவ்வாறாக அரங்கநகரப்பன் திருமுகத்து திருக்கண்களினாலே படும் பாடுகளை இவரே அருளி செய்ய கேட்டது அந்த எம்பெருமானுடைய திருமேனி கேட்டுதான். அந்த திருமேனி இந்த மாதிரி நினைச்சுண்டுதான் இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் செஞ்ச அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அப்படின்றவர் எம்பெருமான் திருமேனியே பேசுவதாக சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்றார். திருப்பாணாழ்வார் என்னிடம் உள்ள ஒவ்வொரு அவயவத்தையும் தனித்தனியே அனுபவித்து பாசுரம் பாடினார். பெருமாளுடைய திருமேனியை சொல்றதான். மல்லிகை முல்லை போன்ற புஷ்பங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சூடி அனுபவிப்பாரை போல இந்த அவயவங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது நான் தானே, திருமேனி சொல்றான். என் பேர் தான் அதெல்லாம் சூடிக்கிறாவா? தனித்தனியே புஷ்பங்களை சூட்டிக் கொள்வதை விட எல்லா மலர்களையும் சேர்த்து கலம்பக மாலை, அதாவது கலம்ப மாலை, அதை கட்டி அதை சூடிக்கொண்டால் எல்லா மலர்களுடைய அந்த நறுமணமும் கிடைக்கும் இல்லையா? எல்லா அவயவங்களுடன் சேர்ந்த இந்த திருமேனியை ஆழ்வார் அனுபவிக்கே இல்லையே அப்படின்னு அந்த திருமேனி நினைச்சுண்டுதான். இதுவரையில திருப்பாணாழ்வார் அனுபவித்த அழகோடு கூடிய எல்லா அவயவங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது நான் தானே அப்படின்றதான் திருமேனி. ஆபரணங்களும் என்னிடம் சேர்ந்துள்ளன, ஆபரண சேர்க்கையினால வந்த அழகும் எனக்கு இருக்கு, இத்தோடு இயற்கையாகவே லாவண்யமும் எங்கிட்ட இருக்கு. அதாவது ஒவ்வொரு அவயவம் ஒவ்வொரு அவயவத்தினுடைய அழக வந்து சௌந்தரியம்னு வா, உடம்பு முழுக்க அழகு இருந்தா ஆத்மியம்னு சொல்லுவா, அது சமுதாய சோபைன்னு வாத.
ஆக அந்த சமுதாய சோபையான இதை திருப்பாணாழ்வார் அனுபவிக்குமாறு நாம் செய்ய வேண்டும்னு அந்த திருமேனி நினைச்சிட்டுதான் எம்பெருமானுடைய அரங்கரகரப்பனுடைய அந்த திருமேனி அவ்வாறு நினைச்சிட்டு என்ன பண்ணித்தான், இதற்காக இந்த திருமேனி அவயவங்களையும் ஆபரணங்களையும் சேர்த்து கொண்டு மேல் விழுந்தன. திருப்பாணாழ்வாருடைய திருவுள்ளத்தை தன் பக்கத்திலே அப்படியே இழுத்து கொள்றது. ஆழ்வாரும் இதில் அகப்பட்டு அதற்கு வசமாயிட்டார். இது எப்படி இருக்குன்னா வியாக்கியாத்தா சொல்றார், அரசர்கள் சிலரை வசீகரம் பண்றதுக்காக தங்களுடைய அந்த ரத கஜ துரக பதாத்தின்னு நான்கு வகைப்பட்ட படைகள் உண்டு அரசர்களுக்கு. தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைன்னு சொல்லுவார். சதுரங்க சைன்யம் சொல்றது. அந்த சதுரங்க சேனைகளை திரட்டி கொண்டு யார வசீகரிக்கணுமோ அந்த அவா மேல அரசர்கள் பாய்வார்கள். அதுபோல எம்பெருமான் திருமேனி என்ன செய்கிறதுன்னா அவயவங்களையும் திருவாபரணங்களையும் அழகுகளையும் திரட்டி கொண்டு ஆழ்வார் மீது பாய்கிறதாம் அவரை வசீகரிப்பதற்காக. முடிவில் அவரை வசீகரித்தும் விடுகிறது. ஊரழி பூசல் போலே திருமேனியின் நிறமானது எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வந்து என் நஞ்சை கொள்ளை கொண்டது என்கிறார் அப்படின்னு இங்கு வியாக்கியானம். கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டது என் நெஞ்சினையேன்னு இந்த பாசுரத்துல திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமான் திருமேனியில திருமார்புல ரத்னங்களாலான ஹாரங்கள் சாத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆரங்கள் ஸ்ரீகௌஸ்துபம் போல பிரகாசிக்கின்றன. திருமார்பில முத்து வடங்களும் பிரகாசிக்கின்றன. மிருதுவான எம்பெருமான் திருமேனிக்கு அது ஏத்தா மாதிரி முத்து வடங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த முத்துக்கள் மிகவும் சைத்தியத்தோட குளிர்ச்சியா இருக்கான். ஆக இப்படிப்பட்ட முத்துக்களால் மூன்று சரங்கள், ஐந்து சரங்கள், ஏழு சரங்கள்னு முத்து வடங்கள் அணிவிக்கப்பட்டிருக்கின்றன பெரிய பெருமாளுக்கு. இதை கோலமாமணி ஆரமும் அப்படின்றார் ஆழ்வார். ஆக நாம் ஆபரணத்தை அணிவது என்பது நமக்கு இல்லாத அழகை பெறுவதற்காக. எம்பெருமானுடைய திருமேனியில் ஆபரணம் சாத்துவது என்பதானது எம்பெருமானுக்கு அழகை உண்டு பண்ணுவதற்காக இல்ல, துஷ்டர்களுடைய அந்த திருஷ்டி தோஷம் படாமல் இருப்பதற்காகத்தான் பெருமாளுக்கு ஆபரணங்கள் சாத்துறார். எம்பெருமானுக்கு இருக்கும் அழகை மறைப்பதற்காக என்றார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். ஆக எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தத்தால ஆபரணங்கள் அழகு பெறுகின்றன, இதற்காகவும் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியார் சொல்றார். எம்பெருமானுடைய அந்த திருமேனியை ஆபரணசிய ஆபரணம் அப்படின்னு சொல்லுவார். இதனுடைய அழகுக்கு எல்லையே கிடையாது. முடிவில்லதோர் எழில் அப்படின்னு இந்த பாசுரத்துல திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். திருத்த கனக திருத்த கனகஜ கிரி பரிமிலத் உதத்தி பிரச்சலித லஹரிவத் அகமகமிகயா ஸ்னபயதி ஜனமிமம் அபஹரதி தமஹ பணிஷய மரதக மணி கிரண கணஹா. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். ஆதிசேஷனாகிய அந்த திருப்பள்ளி மெத்தையில சைனித்திருக்கும் பெரிய பெருமாள் பச்சை வர்ணத்துல மரகத ரத்ன மலை போல சேவை தரார். திருமேனி ஒளிகள் கூட்டமாக அப்படியே பரவுறது. எதிரில் நின்று சேவிப்பவர்கள் மீது அந்த ஒளி கற்றைகள் அப்படியே படுகின்றன. இது எப்படி இருக்குன்னா நன்றாக காய்ந்து உருகிய தங்கத்தாலே செய்யப்பட்ட பொன்மலை ஒன்று அப்படியே இருக்கிற மாதிரி, பொன்மலை மாதிரி இருக்குன்னு அங்க வர்ணிக்கிறார். ஆக அந்த அளவுக்கு எம்பெருமான் அரங்கநகரப்பனை பற்றி வர்ணிக்கிறார். ஆக அது கடலோடு சேர்ந்து நிற்பதாக அப்படியே நினைச்சுப்போம். அப்போது அந்த சமுத்திரத்திலே இருந்து கிளம்பும் அலைகள் கரையில்
அருகிலே இருப்பவர்களை நனைத்து நீராட்டினார் போல அது செய்யும். இவ்வாறாக எம்பெருமான் திருமேனி என்கிற அந்த பச்சை ரத்தன மலையில் ஒளிக்கற்றைகள் அவன் எதிரே உள்ள தன்னை நனைத்து நீராட்டுகின்றன அப்படின்றார் ஸ்ரீ பராசர பட்டர். அசுரார்த்தத்துக்கு வருவோம். ஆலமாரத்தின் அப்படின்னு பாசுரம் ஆரம்பம் மாறுது. அதாவது எம்பெருமான் பிரளயம் ஏற்படுற சமயத்தில் வடபத்திர சாயியாக சின்ன உருவோடு பாலகனாய் சேவை சாதிப்பான்னு புராணங்கள் வர்ணிக்கிறது. அதாவது தைனந்தின பிரளயம், அவாந்தர பிரளயம், மகா பிரளயம்னு இந்த பிரளயத்தை மூன்று விதமாக பிரிப்பார்கள். மகா பிரளயத்தில் தத்துவங்கள் உண்டான வகையில் ஒவ்வொரு பொருளும் தனக்கு காரணமான அந்த பொருளில் லயித்துவிடும். அப்போது பிரகிருதி என்கிற அந்த பொருள் மட்டும் மிகுந்திருக்கும். அதுவும் தமஸ்துவாவஸ்தைன்னு சொல்லுவா வேதாந்திகள். அந்த தமஸ்துவாவஸ்தையை அடைந்து பரமாத்மாவிடம் அது அப்படியே ஒன்றி போயிடும். அதை ஏகீபாவம்னுவா, ஏகீபாவத்தை பெறும். அதை சரீரமாக கொண்டு பகவான் இருப்பான். அந்த பிரகிருதியில அனாதி கர்மங்களை செய்த ஜீவாத்மா ஒட்டி கொண்டு இருப்பான். மெழுகில் தங்கத் துகள்கள் ஒட்டி கொண்டு இருப்புகிற மாதிரி இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறாக இவைகளுடன் கூடிய இருப்பது மகா பிரளயம்னு இதை சொல்றார். இதில் எம்பெருமான் தனியாக இருப்பான். இந்த மகா பிரளயம் ஏற்பட சமயத்தில் திருமேனியுடன் இருப்பதில்லை. நித்திய விபூதியில் எதுவும் இல்லாததால் அவன் திருமேனி நித்திய விபூதியில சீவைகுண்டத்தில் அப்படியே இருக்கும். இவ்வாறாக எம்பெருமான் இருக்கும் பிரகிருதி பொருளை சரீரமாக கொண்டவனவன். இந்த சமயம் அவன் சமுத்திரத்தில் வடபத்திர சாயியாக எம்பெருமான் இருக்க முடியாது. அவாந்தர பிரளயம்னு சொன்னோமே, அந்த சமயத்தில்தான் வடபத்திர சாயியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்பொழுது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்கிற இந்த மூன்று லோகங்களும் அவன் வயிற்றில் அப்படியே அடங்கி இருக்கின்றன. மார்க்கண்டேயர் ஒருத்தர்தான் இந்த சமயம் எம்பெருமான் வயிற்றில் நுழைந்து எல்லாவற்றையும் பார்த்தார்னு மகாபாரதத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்க்கண்டேயர் ஏழு கல்பத்திலும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர். கல்பத்தின் கல்பத்திலே அந்த முடிவில் அவாந்தர பிரளயம்ன்றது ஏற்படுறது. கல்ப ஆரம்ப தசையில் மூன்று லோகங்களும் சிருஷ்டிக்கப்படுகின்றன. இதை திருமரிஷி ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் அழகாக அருளி செய்கிறார். வானகமும் மண்ணகமும் வெற்புமேள் கடல்களும் போனகம் செய்து ஆளிலை துயின்ற புண்டரீகனே தேனகம் செய் தன்னனும் மலர்த்துழாய் நன் மாலையாய் கூணகம் புகத்தெரித்த கொற்றவில்லி அல்லையே. பூமியில ஏழு தீபங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு சமுத்திரத்தால சூழப்பட்டிருக்கு. ஜம்பூ தீபம், இது உப்பு நீராக இருக்கும். பிரக்ஷத்வீபம், இது கருப்பஞ்சாறு, இதனுடைய தீர்த்தமெல்லாம் கருப்பஞ்சாறா இருக்கும். சால்மல தீபம், கல்லால் சூழப்பட்ட ஒரு தீபம் இது. குசத்வீபம், நெய்யால் சூழப்பட்ட தீபம். கிரௌஞ்ச தீபம், தயிரால் சூழப்பட்ட ஒரு தீபம். சாகத்வீபம், பாலால் சூழப்பட்ட ஒரு தீபம். புஷ்கர தீபம், தூய நீரால சூழப்பட்டதான தீபம். அப்படின்னு இதெல்லாம் புராணங்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆக நாம் வசிப்பது இந்த ஜம்பூ தீபத்தில். இது ஏழு தீவுகளின் நடுவே இருக்கிறது. இந்த ஜம்பூ தீபத்தினுடைய நடுவில் மேரு என்கிற பொன்மலை இருக்கிறது. இந்த ஜம்பூ தீபம் ஏழாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வருஷம் வருஷம்னு பேர் வச்சிருக்கா. பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம், ஹரிவருஷம், இளாவிரத வருஷம்,
ரம்யக வருஷம், ஹிரண்மய வருஷம், உத்தர குரு வருஷம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. இந்த ஒவ்வொரு வருஷத்தில இருந்தும் மற்றொரு வருஷத்தை பிரித்து காட்ட ஒவ்வொரு மலை இருக்கு. அதன் நடுவில் இருக்கும் மலை மேருமலை. இந்த மலைக்கு இருபுறமும் மலைகள் இருக்கின்றன. இந்த பக்கம் நிஷதம், ஹேமகூடம், இமயம்னு மலைகள். அன்னண்ட பக்கம் நீலகிரி, கைலாசம், சிங்கி பர்வதம் அல்லது உத்தரவிந்தியம் சொல்ற அப்படி மூன்று மலைகள் இருக்கின்றன. மேருமலையும் சேர்த்தால் ஏழு மலைகள். இந்த வருஷ மலைகள் எல்லா தீபங்களுக்கும் உண்டு. பாரத வருஷத்தில் மகேந்திரம், மலையம், சக்யம், சுத்திமான், விந்தியம், பாரியாத்திரம், மேருன்னு ஏழு மலைகள் இருக்கின்றன. இவைகளுக்கு குலபர்வதங்கள்னு பேரு. இதை மனதில் கொண்டுதான் திருமேஷி ஆழ்வார் வெறுப்பு ஏழு கடல்களும் அப்படின்னு அருள் செஞ்சிருக்கார். இவத்தையெல்லாம் பிரளய சமயத்தில் எம்பெருமான் உட்கொண்டு ஆலமாமரத்தின் இலையில் அவன் சயனிச்சென்றிருக்கான். இது அடியன் சொல்லச்ச ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. உபன்யாசக்கள்லாம் வந்து வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவா, என்னன்னா ஒரு வழிப்போக்கன் ஆலமரத்தின் கீழே படுத்து கொண்டிருந்தான். அப்போது அவன் யோசித்தான், இந்த ஆலமரம் எவ்வளவு பெரிதா இருக்கு, அதன் காய் மட்டும் மிகவும் சிறிதா இருக்கிறது, பெரிய மரத்திற்கு ஏற்றாற்போல் காய் பெரிதாக இருக்க வேண்டாமா அப்படின்னு யோசிச்சான் அவன். பூஷணிக்காய் கொடியில் உண்டாகிறது, கொடியோ சிறியது, காயோ பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய மரமாக இந்த ஆலமரம் இருக்கிறது, காய் பெரிதாக இருக்கும்படி பகவான் படைக்கவில்லையே அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த அந்த சமயத்துல மரத்திலேருந்து ஒரு காய் இவன் மார்பில் வந்து விழுந்தது. அது கல்லால் அடித்தது போல இருந்தது அவனுக்கு. இவனுக்கு புத்தி உண்டாயிற்று, ஆலமரத்தின் காய் பெரிதாக இருந்திருந்தா நாம் என்னவாகி இருப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தான் அவன். ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அப்படின்னு திருப்பான் ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். ஆலமாமரத்தின், இதற்கு முன்னால அமரநாதிபிரான் அஞ்சாம் பாட்டுல தம்முடைய அந்த துஷ்கர்மங்களை எல்லாம் சவாசனமாக அதாவது பூர்த்தியாவே அதை போக்கடிச்சு எம்பெருமான் செஞ்ச அந்த உபகாரத்தை ஆழ்வார் நினைச்சு பார்த்தார். எட்டாம் பாட்டுல பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அப்படின்னு சொல்லி அந்த பிறந்த அந்த கர்மாக்கள் அத்தனைக்கும் அதற்கு காரணமே அவித்யைதான். அந்த அவித்யையை தமோ ரூபமான ஹிரண்யனை கிழித்து போட்டார் போல எம்பெருமான் தன் ஞான கையாலே அழித்தான்றதை சொன்னார். ஆக இதை கேட்டவர்கள் இருள் தருமா ஞானம் ஆகையாலே தெளிவிசும்புன்னு சொல்லப்படுற அந்த ஸ்ரீவைகுண்டம், அந்த தெளிவிசும்பிலே இருந்து ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து எம்பெருமான் தானே அவன் அவதாரம் பண்ணாலும் அந்த எம்பெருமானுக்கும் இந்த இருள் தருமா ஞானம்னு பேசப்படுகிற இந்த பூமி, இந்த பூமி என்ன பண்றது, அவனுக்கும் சோக மோகங்களை எல்லாம் உண்டாக்குறது இந்த இடம். அப்பேற்பட்ட இடம் இது. ஆனபடினால காலமோ கலிகாலம், அப்ரஜ்ஞா தண்ட லிங்காணி அப்படின்னு சொன்ன மாதிரி அறிவின்மை, விபரீத அனுஷ்டானம் ஆகிய அடையாளங்களோடு கூடினது இந்த கலிகால ஜந்துக்கள். சரி, தேகத்தை பார்த்தோமானால் எம்பெருமானுடைய அந்த ஸ்வரூபத்தை அப்படியே மறைக்கக்கூடிய அளவுக்கு பகவத் ஸ்வரூப திரோதான கரி அப்படின்னு உடையவர் கத்தியத்தில் சொன்ன மாதிரி பகவத் ஸ்வரூபத்தை மறைப்பதான பிரகிருத்தியை அப்படின்னு சொன்ன மாதிரி பகவத் ஸ்வரூபத்தை மறைத்து விபரீத ஜானம் ஏற்படும்படி இது இருக்கு. ஆக வேதாந்த ஜானத்தால் தான் அஜானமானது போகும். வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாஹ தே பிரம்ம லோகே துபராந்த காலே பராமிருதாத் பரிமிருச்சந்தி சர்வே
அப்படின்னு கைத்தரியத்துல சொன்ன மாதிரி வேதாந்த ஞானத்தால உறுதி பெற்ற தத்துவ ஞானத்தை உடையவர்களால சந்நியாசம் என்கிற அந்த பிரபத்தியை பற்றி அதையே பற்றி அவ நிற்கிறபடினால சந்நியாசிகளாய் சுத்தமான மனதை உடைய பெரியவர்கள் கடைசி சரீரத்தின் முடிவு காலத்துல பரமபதத்தில் எம்பெருமானை அடைந்து பந்தத்திலே இருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட பெரியவர்களிடம் சென்று சிஷ்யனாக இருந்து தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினாக தத்துவதரிசினாக அப்படின்னு கீதையில சொன்ன மாதிரி ஒரு சதாச்சாரியனை அணுகி அவரை சேவிச்சு அவர்கிட்டேந்து நல்ல பல விஷயங்களை கிரகிக்கணும். அதுக்காக நம் பூர்வாச்சாரியால் எவ்வளவோ கட்டப்பட்டிருக்காள். பகவத் ராமானுஜர் உடையவர் திருக்கோட்டியூருக்கு 18 தரம் நடந்து போனார் அப்படின்னு நாம் அவருடைய வரலாறுல தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆச்சாரியன் அவருக்கு இருக்கக்கூடியதான் ஒரு முக்கியத்துவம், அவர் மூலமாக உபதேசமாக எல்லாத்தையும் நாம் அறியணும்ன்ற அந்த விஷயம். அதுக்காக இதை சொல்லச்ச இன்னொரு விஷயம் ஞாபகத்து வருது. எங்களாழ்வான்னு ஒரு ஆச்சாரியர், அவர் திருவள்ளரையில இருந்திருந்தார். ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கு, புண்டரீகாட்ச பெருமாள் கோயில் அங்க இருக்கு. இந்த எங்களாழ்வான்றவர் விஷ்ணு சித்தர்னு இவரை கூப்பிடுவா. இவர் விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார், விஷ்ணு சித்தீயம்னு சமஸ்கிருத வியாக்கியானம். இந்த எங்களாழ்வான் கிட்ட போய் பாடம் படின்னு காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு மகான் தன் பிள்ளையை அமிச்சா இப்படியாலும் போய் கதை தட்டினா யாருன்னு உள்ளேன்னு கேட்கிறவர் நான் சொன்னான். நான் செத்த உடனே வாழ்ந்தவர் பையனுக்கு ஒன்றும் புரியல, போய் பழையபடி கோயில் வந்துட்டான் காஞ்சிபுரத்துக்கு. அப்பா கிட்ட சொன்னான் நடந்ததை. உடனே நாளைக்கும் போ யாருன்னு கேட்பார், அடியேன்னு சொல்லுன்னு. அந்த மாதிரி செஞ்சான். உடனே அவர் கதை திறந்து அவனை சிஷ்யனாக ஏற்று எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்தாருன்னு கதை போறது. இது சொல்றேன்னா ஆச்சாரியர்கிட்ட அந்த பிரணிபாத்தம்ன்றதானது கீழே விழுந்து வணங்கி அந்த வினயத்தை காமிச்சாதான் அந்த நமக்கு அந்த பாடமெல்லாம் நல்லபடியாக மனதில் தரிக்கும் வண்ணம் அப்படியே இருக்கும். ஆக அப்படி முழுசாக பூர்த்தியா நாம் படிச்சுட்டா கூட அதை படிச்சிருந்தோம் நாம் படித்தோம்ன்றத ரொம்ப ஆர்ப்பாட்டமாக நாம் காமிச்சக்கூடாது. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டா சேத்துன்னு சொல்றது சாந்தோக்கிய உபனிஷத். ஆக பாண்டித்யத்தை நன்கு பெற்றிருந்தாலும் ஒரு பாலனை போல சிறு வயசு பையன் மாதிரி இருக்கணும்னு சொல்றிருக்கு. ஆனால் அப்படினால சிஷ்யனாக இருந்து நல்ல அர்த்தங்களை கேட்டறிய முடியாதபடி நிகீன ஜென்மத்திலே பிறந்து ரொம்பவும் தாழ்ந்த ஜென்மத்திலே பிறந்து தேசம் இது, காலம் இது, தேகம் இது, உம்முடைய ஜென்மம் இது அப்படின்னு இதெல்லாம் தெரியாத நிலையில் இருக்கிற சமயத்தில் கீதோபனிஷத்தை உபதேசம் பண்ண கீதோபனிஷத் ஆச்சாரியன் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையினுடைய 18 அத்தியாயங்களிலும் நெறியெல்லாம் எடுத்துரைத்தன்னு சுவாமி நம்மாழ்வார் அருளி செஞ்சபடி கர்மயோக ஞானயோக பக்தியோக பிரபத்தி சாஸ்திரத்தை எல்லாம் அழகாக எடுத்துரைத்தான். இதை அர்ஜுனன் கேட்டான். அப்படி கேட்ட உடனே நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா தொத்பிரசாதாத் மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ. என்னுடைய மோகமெல்லாம் போயிடுத்து, நல்லறிவு எனக்கு கிடைச்சது வந்தது, எல்லாம் உன் அனுகிரகம்தான் கிருஷ்ணா காரணம். என்னுடைய சந்தேகமெல்லாம் தீந்துடுத்து, நீ சொன்ன மாதிரி நான் காரியத்தை செய்கிறேன். நீ க்ஷத்திரியன், க்ஷத்திரிய தர்ம பிரகாரம் நீ யுத்தம் பண்ணணும்னு சொன்னார் கிருஷ்ணன், அதே மாதிரி பண்றேன்னு சொன்னான் அர்ஜுனன். அந்த மாதிரி அவன் சொன்னதுக்கு காரணம் என்ன, கிருஷ்ணன் கீதையை உபதேசம் பண்ண ஆச்சாரியனாக இருந்து கர்மயோக ஞான யோக பக்தி யோக பிரபத்தி சாஸ்திரங்களை அர்ஜுனனை வியாஜமாக ஆக்கி நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு சொல்லி அவனை நிமித்தமாக ஆக்கி உலகத்தாருக்கு உபதேசம் பண்ணான் கிருஷ்ணன். ஆகவே அச்சுதனே, விபரீத ஞானமாகிய மோகம் நசித்தது,
உன் அனுகிரகத்தால் உண்மை அறிவு என்னால் அடையப்பட்டது, சந்தேகம் போனது, உன் வார்த்தைப்படி செய்கிறேன் அப்படின்னா அர்ஜுன. அவன் அவ்வாறு சொன்னபடி அழ்வீர், திருப்பான ஆழ்வார பார்த்து சொல்ற, அழ்வீர் நீர் உம்முடைய அஜ்ஞானம் போனதாக சொன்னீர், பிரளய காலத்திலே ஜகத் எந்த விதமான நோவுபடாமல் இருக்க அதை தன் வயிற்றிலே வைத்துக்கொண்டு ஒரு ஆலமாமரத்து இலையிலே சயனித்து ரட்சிக்கும் அந்த அகடித கடனா சாமர்த்தியமுடைய உடையவன் யாருன்னா அந்த எம்பெருமான் தானே அப்படின்னு அழுவார், நினைச்சு பார்க்கிறார், வியந்து பேசுறார். எல்லாத்துக்கும் மகோபகாரகனாக இருக்கக்கூடியவன் அந்த சர்வேஸ்வரன் தானே, ஸ்ரீமன் நாராயணன் தானே. ஆலமாமரத்தின் இலை மேல் அப்படின்னு சொல்றான், ஆலமாமரத்தின் இலை மேல் பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனை. எம்பெருமானுடைய இந்த சைசவம், அதாவது சிசுப்பிராயம், குழந்தையா இருந்துட்டவன், பச்சிடம் குழந்தையாக அந்த ஆல இலையில அவன் சயனித்துக் கொண்டிருந்த அதை நினைச்சுட்டே ஆண்டாள் பாலால் இலையில் துயில் கொண்ட அந்த பரமன் அப்படின்னு சொல்லி ஆலமாமரத்தின் இளந்தளிரிலே எம்பெருமான் சயனிச்சின்றிருந்தத அழகாக வர்ணிக்கிறாள் நாச்சியார் திருமொழியில. ஒரு பாலகனாய், ஒரு சின்ன பையனா இருக்கான பாலகன்ன, சம்ஸ்கிருதத்துல அல்பார்த்தே கப்ரத்தியகான்னு சொல்லுவா, ரொம்ப சின்ன பையன் அர்த்தம், சின்ன குழந்தை. பாலகனாய் ஆளிலை மேல் பைய உலகெல்லாம் அப்படின்றார் பொய்கை ஆழ்வார். ஆக அப்படி வடபத்திர சாயியாக எம்பெருமான் சயனிச்சென்றிருக்கான். ஞாலமேழும் உண்டு பண்டு ஓர் பாலநாய பண்பனே, திருச்சந்த விருத்தத்துல திருமேஷி ஆழ்வார், ஞாலமேழும் உண்டு ஏழு உலகங்களையும் பட்சித்து சாப்பிட்டு ஒரு கால விசேஷத்துல ஒரு பாலநாய பண்பனே உலகத்தையெல்லாம் ஜாக்கிரதையா காப்பாற்றியடப்பா அப்படின்றார் அவர். ஆலிநிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே, குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில ஆலிநிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனேன்னு வர்ணிக்கிறார். ஆலிநிலை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன் அப்படின்றார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் யசோதை பிராட்டியாகவே மாறிட்டார். மாறிந்து தன் இடுப்புல அந்த கிருஷ்ண சிசுவை வச்சுண்டார், குழந்தைய குழந்தையாக கிருஷ்ணன் ஆக்கின்றார். அந்த குழந்தைய இடுப்புல வச்சுண்டு சந்திரனை காமிச்சு காமிச்சு குழந்தைக்கு பால் சாதத்தை க்ஷீரான்னத்தை ஊட்டி விடுறா. குழந்தை சாப்பிட அடம்பிடிக்கிறது. அதோ பார் ஆகாசத்தை சந்தமாமா, சந்திரனை பாருன்னு சொல்லி சாதத்தை க்ஷீரான்னத்தை ஊட்டணும். ஆனால் மேகங்கள் உள்ளுக்குள்ள சந்திரன் மறைஞ்சு மறைஞ்சு போறான். உடனே வெகுண்டார் பெரியாழ்வார், அதாவது யசோதை பிராட்டியாக மாறிய பெரியாழ்வார். அப்ப என்ன சொன்னார் கோபமா, யார் தெரியுமா இவன், பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆலிநிலை வளர்ந்த சிறுக்கணவன் இவன் மேலழப்பாய்ந்து விழித்துக் கொள்ளும் மிகுழு மேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. இவன் வந்து சின்ன பையன் அப்படின்னு நினைச்சு அலட்சியப்படுத்தாத, பாலகன் என்று பரிபவம் செய்யேல் இவன் அவமானப்படுத்தாதே. இப்ப யார் தெரியுமா, பண்டொரு நாள் ஒரு கால விசேஷத்துல ஆலின் இலை வளர்ந்த ஆல இலையில வளர்ந்தவன் பேர்பட்ட சின்ன குழந்தை இவன். ஆக சாட்சாத் சர்வேஸ்வரன் அவன் உன்னை கை காட்டி கூப்பிடுறான், அவன் எதிரில் நீ தோன்ற வேணும்னு பெரியாழ்வார் ஒரு 10 பாசுரங்கள் அழகா பாடுற. ஆக எம்பெருமான் ஜெகத்ரக்ஷண சிந்தையோட பிரளயம் ஏற்பட்ட சமயத்துல ஆலமாமரத்தின் இலை மேல அவன் வந்து உலகத்தையெல்லாம் பட்சிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருக்கான். ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓரால் இலை சேர்ந்த எம்பெருமா மாயனையல்லது ஒருமா தெய்வம் மத்துடையோமோ மத்துடையமோ யாமே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அழகாக பாசுரம் பாடினார். ஆக இது திருவாசிரியம்ன்ற பிரபந்தத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார்.
பாலனாகி ஞாலம் எழுமுண்டு பண்டாலிலை மேல் சலனாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன். திருமங்கையாழ்வார் திருவள்ளூர் திவிதேசத்துக்கு எழுந்துள்ளினார். வைத்திய வீரராகவ சுவாமி தேவஸ்தானம் அந்த பெருமாளை சேவிக்கிறார். அந்த பெருமாள் வீரராகவன் ஆழ்வார் கண்ணுக்கு வடபத்திரசாயியாக சேவை சாய்ச்சானோ என்னமோ. உடனே, வீரராகவனே, ஒரு கால விசேஷத்தில் நீ பாலகனாகி ஏழு உலகத்தையும் உண்டு ஆல இலையில சைனிச்சென்றிருந்த அந்த தாமரைக்கண்ணன் அல்லவா நீ அப்படின்னு திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை அந்த மாதிரி போற்றி பேசுகிறார் திருமங்கையாழ்வார். ஆலமாமரத்தினிலமேல் ஒரு பாலகனாய் ஒரு பாலகனாய். அதாவது இவனுடைய இந்த பால்யம் இருக்க குழந்தைத்தனம் ரொம்ப சின்ன குழந்தையாம். பூர்வாச்சாரியால் சொல்ற செம்பால் பாயா நிற்கும் அப்படின்னு வியாக்கியானம். அந்த குழந்தையனுடைய உடம்புல ஓடிட்டு இருக்கிற அந்த ரத்தம் கூட அப்படியே என்ன கண்ணுக்கு தெரியுமா, அந்த மாதிரி குழந்தை, அந்த இளம் குழந்தையாம். தாயும் தந்தையும் இல்லாததொரு தனி குழவியாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் முனிவாகன பகவத்தை சாதிக்கிறார். அந்த குழந்தைக்கு பக்கத்துல பரிவார் யாரும் இல்லையே, ஒரு தாய் இல்லையே, ஒரு தகப்பன் இல்லையே. ஆக தாயும் தந்தையும் இல்லாததொரு தனி குழவியாய் சின்ன குழந்தையாக அப்படின்னு சாதிக்கிறார். ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய். அது மாத்திரமில்ல, பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆளிலையின் மேலன்று நீ வளர்ந்த மெய்யன்பர் ஆலன்று வேலை நீர் உள்ளதோ வெண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லு. பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதின்ற பிரபந்தத்தில் அருளி செஞ்சு அழகான பாசுரம். எம்பெருமானே, நீ பாலனாக உன் உருவை மாற்றிக்கொண்டு மகா அந்த பிரளயம் ஏற்பட்ட சமயத்தில் உலகங்களையெல்லாம் உண்டு ஆலலையில் நீ சயனிச்சிந்திய. அப்போ இந்த ஆலையலைன்றது நீ வரத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கா, அதனுடைய அந்த பூர்வோத்தரம் எப்படி எனக்கு எங்களை மாதிரி இருக்கிற பக்தாளுக்கு புரியலையே. அந்த ஆல இலை ஆகட்டும், அந்த தீர்த்தம் அதாவது ஜலமாகட்டும், அதெல்லாம் எப்போ தோணித்து என்ன சமாச்சாரம் எனக்கு புரியலையே. ஆக ஒரு கால விசேஷத்தில் கோவர்தனகிரியை தாங்கி பிடிச்ச கிருஷ்ணா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும், இதை சொல்லு அப்படின்னு பொய்கையாழ்வார் கேட்கிறார். ஞாலமேழும் உண்டான் ஏழு உலகங்களையும் அந்த பாலகிருஷ்ணன் அந்த குழந்தை அப்படியே சாப்பிட்டுட்டான். எப்படி இருக்குன்னார், சிறு பிள்ளையாயிருப்பார் புரோவர்த்தி பதார்த்தங்கள் அடைய எடுத்து வாயில் இடுமா போலே அப்படின்னு வியாக்கியானம். சின்ன குழந்தையாக இருக்கிறச்ச அந்த சின்ன குழந்தை எதிர ஏதாவது விளையாட்டு சாமான் எதாவது இருந்தானே அது வாய்க்குள்ள போற அளவுக்கு சின்ன இதாக இருந்தா உடனே என்ன பண்ணும், அதுக்கு வாயில் எடுத்து போட்டுறோம். தன் எதிரில் தென்படுற எந்த வசுவாக இருந்தாலும் குழந்தைகள் என்ன பண்ணும், அதை எடுத்து வாயில் தான் வச்சுக்கும். ஆக அந்த மாதிரி சிறு குழந்தைகள் கையில் எது கிடைச்சாலும் சடக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்கொள்ள மாதிரி இந்த வடபத்திரசாயியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாலகன் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த இதை எடுத்து வாயில போட்டுட்டான். இந்த ஏழு உலகங்களையும் வாயில போட்டுட்டான். அப்படி வாயில போட்டுண்ட அந்த எம்பெருமான் அப்படின்னு வர்ணிக்கிறார். இதை சொல்லச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. திருவாய்மொழியில நாலாம்பத்துல பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னலார் காளினை மேலணி தன்னந்துழாய் என்னே மாலுனா மாலுமால் சூழ்வினையாட்டியேன். நம்மாழ்வார் அவருடைய திருத்தாயார் சொல்ற மாதிரி பாசுரம். அதாவது நம்மாழ்வார் நாயிகா பாவத்தை அடைஞ்சார். பராங்குச நாயகின்னு இப்ப நம்மாழ்வாருக்கு பேர். இந்த பராங்குச நாயகி
அவ எதை கேட்கிறாளோ அவ கேட்கறத என்னால நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு தாயார் ஆதங்கப்படுற மாதிரி 10 பாட்டுகள். எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் கூப்பிட்டு சொல்றாளோன்னு நான் என்ன பண்ணுவேன், என் பெண் பராங்குஷ நாயகி ஒரு வஸ்து ஆசைப்படுறா, என் பொண்ணு கேட்கிற வஸ்து வாங்கித்தரேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா என்னால முடியாத வஸ்து அவ கேட்கிறாளே, அது என்ன உன்னால முடியாத வஸ்து அப்படின்னு எதிர் வீட்டுக்காரி கேட்கறா, கற்பனை பண்ணிப்போம். அப்போ சொல்றா, பிரளயம் வந்த சமயத்துல ஆல இலையில சைனித்து கொண்டிருந்த அந்த பாலகிருஷ்ணன், அவன் பாலகிருஷ்ணன் உலகத்தையெல்லாம் பட்சித்து விட்டு சாப்பிட்டுட்டு அவன் அப்படியே அன்னவசம் செய்தான். அன்னவசம்னா சின்ன குழந்தைகள் தாய்ப்பால் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் உடனே போடும், அந்த குட்டி தூக்கத்துக்கு அன்னவசம்னு பேர். 4000 பிரபந்தத்துல இந்த அன்னவசம்ன்ற சொல்ல நம்மாழ்வார் மாத்திரம்தான் கையாள்றார். அதுவும் ரெண்டே ரெண்டு இடத்துல, திருவாய்மொழி 4ஆம்பத்திலேயும் திருவாய்மொழி 8ஆம்பத்திலேயும் சொல்றார். ஆக இந்த பாலகிருஷ்ணன் உலகத்தையெல்லாம் அந்த பிரளயம் வந்த சமயத்துல சாப்பிட்டுட்டு, சாப்பிட்ட அந்த ஆயாசம் சின்ன குழந்தை தூங்குற மாதிரி இவன் அன்னவசம் செஞ்சுன்னு இருக்கான். அந்த பாலகிருஷ்ணனுடைய திருவடியில அலங்காரமாக சாத்தப்பட்டிருக்கிற அந்த துளசி மாலை எனக்கு வேணும் அப்படின்னு என் பொண்ணு கேட்கறா, நான் எங்க போய் அதை கொண்டுருவேன், அந்த பாலகிருஷ்ணன் வடபத்திர சாயியா இருக்கிறதுன்னு எப்பவுமா, அந்த பிரளயம் வர சமயத்தில் தானே என்னால முடியாத அந்த காரியத்தை அது ஓணும் எனக்குன்னு கேட்கிறாளைவோ, என்னால வந்து அதை கொண்டு வந்து என் பொண்ணுக்கு தர முடியுமா, நானும் என் பொண்ணுகிட்ட ரொம்ப உசிரியே வச்சுருக்கேன், அவன் இது கேட்டாலும் வாங்கி தருவான், நான் இந்த மாதிரி கேட்டா நான் எப்படி வாங்கி தர முடியும், கொண்டு வந்து தர முடியும் அப்படின்னு ஆதங்கப்படுற மாதிரி சுவாரஸ்யமாக 4ஆம்பத்துல திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் பாசுரம் பாடினார். ஆக ஞாலமேழும் உண்டான் இதை சொல்லச்ச சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல அருளை செஞ்ச அந்த ஒரு அந்த ஸ்லோகம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. பாலா கிருத்தேர் வடபலா சமிதஸ்யஸ்ய பிரம்மாண்ட மண்டலமபூத் உதரை கதேசே தஸ்யைவ தத்வரதஹந்த கதம் பிரபுதம் வாராகமாஸ்தி தவதோ வபுரத்பூதம் தே. பேரொருளாளனே தேவ பெருமாளே, எனக்கு ஒரு சந்தேகம் தர சுவாமி தேசிகன், மகா மேதாவிக்கு சந்தேகம். அவர் என்ன சந்தேகப்படுறார், நீ வந்து பிரளயம் ஏற்பட்ட சமயத்துல நீ விஸ்வரூபத்தை எடுக்கக்கூடிய விராட் புருஷன், நீ அப்பேற்பட்ட விராட் புருஷனாக மகதோ மகியான்ற நிலைமையில அப்பேற்பட்ட பெரிய ஆகிருதியோடு கூடினவன் நீ, அப்படிப்பட்ட நீ எம்பெருமானே தேவ பெருமாளே, நீ என்ன பண்ண, சின்ன குழந்தையாக மாறி ஒரு சின்ன ஆலை இலையில நீ வந்து உன் உடம்பையே சிறிதாக ஆக்கி கொண்டு பச்சிளம் குழந்தையாக நீ சயனிச்சின்றிருந்தையே, அந்த சமயத்துல இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே உன்னுடைய திருவயிற்றில ஒரு ஏகதேசத்துல போய் அடங்கி அரைஞ்சுடுத்து. வாஸ்தவம் இது புராணங்கள் சொல்றது நான் கேட்டிருக்கேன், வாஸ்தவம் தான். அதே நீ வராக நாயனாராக வராக அவதாரம் எடுத்த காலத்துல நம் சம்பிரதாயத்துல வராக பெருமாளை வராக நாயனார்னு சொல்றது நம்ம சம்பிரதாயத்துல வழக்கம். ஆக வராக நாயனாராக நீ அவதாரம் பண்ண சமயத்துல மகா வராகா ஸ்புட பத்மலோசனஹான்னு மகரிஷி சொன்ன மாதிரி பெரிய வராகமாக பெரிய பன்றியாக நீ மாறினையே, அது எப்படி அந்த மாதிரி நீ பெரிய வராகமாக நீ மாறினது, ஒரு சின்ன உருவையும் நீ தாங்கியது பெரிய உருவத்தையும் எடுத்தது, இது எப்படி இந்த ரெண்டு விதமான அந்த வேற்றுமையை நீ எப்படி காமிச்ச. தஸ்யைவ தத்வரத ஹந்த கதம் பிரபூதம் வாராகமாஸ்தி தவதோ வபுர் அத்பூதம் தே. உன்னுடைய அந்த அழகான திருமேனி அந்த மாதிரி ஆச்சே எப்படின்னு அழகா சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார். ஞாலமேழும் உண்டான், அது மாத்திரம் இல்ல, அடுக்கு குலையாமல் மார்க்கண்டேயன் காணும்படி சர்வலோகங்களையும் திருவயிற்றிலே வைத்தவன். சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தில் அழகா சாதிக்கிறார். அந்த பட்சித்த அந்த உலகங்கள்
தான் சாப்பிட்ட விழுங்கிய அந்த உலகங்கள் எப்படி முதல்ல இருந்ததோ அதே மாதிரியே தன் திருவயிற்றில் இருக்குமாறு பண்ணிண்டானான். அதனுடைய அடுக்கு குறையாம இருக்கணும். ஆக அந்த அடுக்கு குறையாத அத்தனை அந்த உலகங்களையும் மார்க்கண்டேய மகர்ஷி அவர் வந்து பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணியிருந்தார். பிரளயம் வந்துடுத்து, பிரளய ஜலத்துல கண்ணமூன் தபஸ் பண்ணிருக்கிச்ச, பிரளய அலை அடிச்சு அப்படியே கொண்டு போய் இந்த வடபத்திர சாயினுடைய அந்த திருவாய் உள்ள நுழைஞ்சிடுத்து, அப்படியே உள்ள போயிட்டார். ஒரு க்ஷணகாலம் அந்த உள்ள இருந்துட்டு பழையபடிய பெருமாள் சங்கல்பத்தினால வெளியில வந்தார் சொல்றிருக்கு. இந்த விஷயம் மகாபாரதத்தில் இருக்கு. ஆனபடினால அடுக்கு குறையாமல் மார்க்கண்டேயன் காணுமாறு எம்பெருமான் சர்வ லோகங்களையும் தன் திருவயிற்றிலே வச்சின்றிருந்தவன் அப்பேற்பட்ட எம்பெருமான். ஆக எம்பெருமானுக்கு ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சு காண்பிக்கக்கூடியதான ஒரு திறமை இருக்கு. இத அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அகடித கடனா சாமர்த்தியத்தோடே கூடினவன் சர்வேஸ்வரன். இத அடியன் விண்ணப்பிக்கிச்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. திருமங்கையாழ்வார் திருக்கோவிலூர் திவிதேசத்துக்கு எழுந்துள்ளார். திருக்கோவிலூர் தமிழ் வளர்த்த திருத்தலம். முதலாழ்வார்கள் மூணு பேரும் சேர்ந்து ஆயனாருடைய அந்த திவ்யமான அந்த கடாட்சத்தை பெற்று அவர் வந்து ஒரு நெருக்குதலை கொடுத்தாவா மூணு பேருக்கும். அந்த மூணு பேருக்கும் அவர் கொடுத்த அந்த நெருக்குதலால ஒரு முதிர்ந்த கரும்புகள் மேல அந்த மூணு கரும்பையும் அப்படியே ஆலையில் இட்டால் அது எப்படி சக்கையா அப்படியே அந்த ரசங்கள் கீழே கொட்டுமோ அந்த மாதிரி மூன்று திவ்ய பிரபந்தங்கள் அந்த திருக்கோவிலூர் திவிதேசத்துல தோன்றின. ஆகவே 4000 பிரபந்தத்துக்கே அடி கொடுத்த இடமாக, பிரபந்தமே தோன்றுவதற்கு அந்த காரணமாக இருந்த ஒரு திவிதேசம் சொன்னோம்னா அது வந்து திருக்கோவிலூர் தான். அப்பேற்பட்ட அந்த திருக்கோவிலூர்ல எம்பெருமான் திருவிக்கிரமன் தேகலீச பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதின்னு அழகாக அந்த பெருமாள் மேல பாசுரங்கள் ஸ்லோகங்கள் இயற்றியிருக்கார். ஆச்சரியமான அந்த தேகலீச ஸ்துதி. ஆக அந்த திருக்கோவலூர் எம்பெருமான் விஷயமாக திருமங்கையாழ்வார் சொல்லச்ச, மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மத்துமெல்லாம் எஞ்சாமல் வைத்தரக்கி ஆளின் மேலோர் இளம் தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சானீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நான்மறையாளர் சோமு செய்ய செஞ்சாலி விளைவயிலுள் திகழ்ந்து தோன்னும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானேன்னு பெருமிதத்தோட அந்த சர்வேஸ்வரனை வடபத்திர சாயியை நான் திருவிக்கிரமன் உருவத்துல தேகலீச பெருமாள் உருவத்துல நான் வந்து தரிசனம் பண்ணேன்னு நான் மங்களாசாசனம் பண்ணேன்னு சொல்லிக்கிறார். ஆசையா பெருமிதத்தோட சொல்றார் திருமங்கையாழ்வார். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஞாலமேழம் உண்டான், அப்படி ஏழு உலகங்களையும் உண்டவனவன். அரங்கத்தரவினையான், அந்த சர்வேஸ்வரன் தான் இந்த பூலோகத்துல அந்த ஸ்ரீரங்கம்ன்ற திவ்ய தேசத்துல பெரிய பெருமாளாக சயனிச்சுருக்கான். உபய காவேரி மத்தியில அந்த பிரளய சமுத்திரம், அந்த பிரளய கடலிலே இந்த உலகம் எல்லாம் இந்த உலகத்தை எல்லாம் தன் திருவயிற்றில வச்சு தான் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையாக தன்னை ஆக்கிண்டு ஆல இலைன்னு கேவலம் பேர் மாத்திரம்தான் ஆல இலை, அந்த இலை மேல படுத்துக்கவும் முடியாது இந்த குழந்தை. ஆக படுத்துக்கவே முடியாத சின்ன ஆல இலையில அந்த இளம் தளிரில் அந்த குழந்தை கொஞ்சம் அப்படி இப்படி அசைய முடியுமானா முடியாது, இடம் வளம் கொள்ள முடியுமான்னா தன்னுடைய திவ்யமான சாமர்த்தியத்தினால
இடம் வளம் கொண்டு எம்பெருமான் கண் வளர்ந்தானாம். இது ஆச்சரியம். மகாபாரதத்துல இந்த ஆலய இலைன்றது சாட்சாத் ஆதிசேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஆதிசேஷனே பெருமாளுக்கு எப்ப பார்த்தாலும் கைங்கரியம் பண்றவரான அப்படின்னால சென்றால் குறையாம் இருந்தா சிங்காசனமாம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எப்பவும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவரான அப்படின்னால சயேவ வடபத்ரோ பூத்துன்னு மகாபாரதம் சொல்றது. பணாமணி விபூஷிதா அங்க சகசிரவதனா சேஷா பணாமணி விராஜிதா சயேவ வடபத்ரோ பூத்துன்னு மகாபாரதத்தில் இருக்கு. அது அப்படின்னால அந்த ஆலை இலை கூட சாட்சாத்து ஆதிசேஷன்னு. இது சூக்ம விஷயம். ஆக அப்படி சின்ன குழந்தையாக சயனிச்சிருக்கான். இப்படி பெரிய ஜெகத்து எல்லாவற்றையும் அமுது செய்தால் அந்த அப்படி அமுது செஞ்ச உடனே அத்தனை உலகத்தையும் இந்த சின்ன குழந்தை வயிற்றுல வச்சுக்க முடியுமா? ஆனா இந்த குழந்தை வச்சுட்டு இருக்கு. ஆக அப்படி வச்சிருந்த அந்த சமயத்துல குழந்தையினுடைய வயிறோ சின்ன வயிறா இருக்கு. அந்த வயிறு கொஞ்சம் ஏழு உலகங்கள் உள்ள போன உடனே அந்த விரிதல்ன்றது ஏற்பட்டுதா? அதே மாதிரி ஆழம் இடம் தளிரல அப்படி திரும்பி உருக்கழிச்சு படுத்துக்கணும்னா குழந்தைக்கு என்ன ஆகும்? ஒருவேளை குழந்தை அந்த பிரளய சமுத்திரத்தை அப்படியே ஊந்துருமா அப்படின்னு அப்படியே பயந்துண்டு ஆழ்வார்கள்லாம் வயிறு பிடிக்கிறாள். அப்படி வயிறு பிடிக்க வேண்டாதபடி இங்க அரங்கநகரப்பன் இருக்காராம். அன்னைதனம் ஆலய இலையில துயின்ற எம்பெருமான் அந்த ஆலய இலையில படுத்திருந்த சமயத்துல குழந்தைக்கு என்ன ஆகுமோ, கீழே ஊந்துருவாரோ, அந்த ஜலத்துள்ள ஊந்துருவாரோ அப்படின்லாம் ஆழ்வார்கள் பயந்தா. ஆனா இந்த திருவரங்க பெருநகர்ல இந்த பெரிய கோயில்ல எம்பெருமான் அரங்கநகரப்பன் ஆஹா என்ன அழகா கண் வளர்றான். இதை குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். இருடறிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கோலோ கழிக்கும் நாளே. ஆச்சரியமான பாசுரம். கேட்டாலே புண்ணியம். தினப்படி இது அனுசந்தானம் பண்ண வேண்டியதான அழகான பாசுரம். ஆக அரவிணனையான் ஸ்ரீரங்கத்துல அந்த சேஷனை தல்பமாக கொண்டு ஆதிசேஷனை திருப்பள்ளி மெத்தையாக கொண்டு சயனிச்சிருக்கார் அரங்கநகரப்பன். சிந்தாமணிமிவ உத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினஹான்னு பட்டர் அனுபவம். அப்படியே ஒரு சிந்தாமணியை ஆதிசேஷன் கக்கிட்டானோ அந்த சிந்தாமணி தான் ரங்கநாதன்ற பெயரோட படுத்துருக்காரோ அப்படின்னு வர்ணிக்க தகுந்த நிலைமையில இருக்காராம் பெருமாள். ஆக அரவிணனையான் எம்பெருமானுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. ஏன்னா பக்கத்துல அவர் இருக்கார், பரிபவர் இருக்கார், எம்பெருமான எப்பவும் கட்டி காக்கிறவர் இருக்கார். பெருமாளுக்கு தான் ஆபத்து வருமான, பெருமாளுக்கு வராது. இருந்தாலும் ஆழ்வார்கள் அப்பா நம்ம பெருமாளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, நம்ம பெருமாளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுக்கு ஆதிசேஷன் இருக்கார் அப்படின்ற அர்த்தத்துல அரவிணனையான் அப்படின்றாராம். என்ன அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கான்னா இருக்கு சுவாமி. சிவைகுண்ட அந்த திருப்பார் கடல்ல ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக பெருமாள் ஷீராப்திநாதன் சயனிச்சிருக்கார். பக்கத்துல ஸ்வேத தீபம்னு ஒரு தீவு இருக்கு. சனக சனந்தனாதிகள் தவம் செஞ்சின்றிருக்கா. அப்பப்போ வந்து பெருமாளை சேவிக்க வருவா. பிரம்மாதி தேவதைகள்லாம் தங்கள் கோரிக்கைகளை எல்லாம் முன்வைக்கக்கூடிய இடம் அது. ஆக தேவதைகள்லாம் கூட்டம் கூட்டமா வந்துருப்பா. இவ அத்தனை பேரும் வந்த வர சமயத்துல ஒரே கூக்குரலாக இருக்கும். ஆக அவ அத்தனை பேர் வச்சு அப்படியே பேசின்னு வருவான். அவ பேசின்னு வந்தா நம்மள மாதிரி ஜனங்களானா பேசின்னு வருவா. அவள் பேச அந்த மாதிரி பேச்செல்லாம் பேச மாட்டா, லௌகிக்கமான வார்த்தையை பேச மாட்டா. அவ அத்தனை பேரும் வேத கோஷத்தோட வந்தவா அப்படின்னு வியாக்கியானம் பண்றாங்க. ஆக இந்த வேத கோஷ ஜாகருவாகும்ச சமிந்ததேன்ற நிலைமையில எப்பவும் அங்க சிவைகுண்டத்துல எப்படி நித்திய சூரிகள் அந்த எம்பெருமானை
சதா தரிசனம் பண்ணிட்டு அந்த எம்பெருமானை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே நிலைமையில் இருக்காளோ, பாடிட்டு இருக்காளோ, அந்த மாதிரி வந்த இந்த கூட்டமும் அந்த வேத கோஷத்தோட வந்த கூட்டமா. ஆனா அப்படின்னா கேட்டுட்டு ஆதிசேஷனுக்கு இவா இந்த கும்பலால நம்ம பெருமாளுக்கு தான் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாராம். அங்காரவாரம் அங்கு ஆரவாரம் அந்த திருப்பார் கடல்ல ஆரவாரம் அது கேட்டு அந்த சப்தத்தை கேட்டுட்டு அழல் உமிழும் அப்படியே தன் அந்த வாயிலேந்து நெருப்ப கக்கறாராம் ஆதிசேஷன். ஆக பெருமாளுக்கு முன்னும் வரக்கூடாதுன்ற அந்த பெருமாளை பாதுகாப்பதில குறிக்கோள். அப்பேற்பட்ட ஆதிசேஷன் இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத பெருமாளுக்கு திருப்பள்ளி மெத்தையாக அமைஞ்சிருக்கார். அரவிணனையான் ஆக திருவனந்தாழ்வான் தன் மடியில இட்டு அந்த பெருமாளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறாராம். ஆக அவாந்தர பிரளயத்திலே அகப்பட்டவர்களை தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தான் சர்வேஸ்வரன். சம்சாரமாகிய இந்த மகா பிரளயத்திலே இருக்கிற நம்ம போல்ற அத்தனை பேரையும் கரை சேர்த்தி விடணும், இவாளை நாம் காப்பாத்தி விடணும், இவாளை ரட்சிக்கணும்ன்றதுக்காகவே ஸ்ரீரங்கத்துல அந்த பெரிய கோயில்ல அந்த திருவனந்தாழ்வான் ஆகிய படுக்கையில அவன் சயனிச்சிருக்கானாம். அவன் சயன கோலம் எப்படி இருக்குன்னா, சுக ஸ்ரீமான் சுகசுப்தஹா ச மயா போதித ஸ்ரீமான் சுக சுப்தஹா பரந்தப பரந்தபஹான்னு சீதாபிராட்டி சொல்ற. காக்காசுர விற்த்தாந்தத்தை அனுமனிடம் சொல்ற சமயத்துல எங்க ஆத்துக்காரர் என் மடியில தலையை வச்சுன்னு படுத்திருந்தார். சுக சுப்தஹா ஸ்ரீமான் சுக சுப்தஹா, ஆஹா என்ன அழகா அவர் தூங்கிட்டு இருந்தா தெரியுமா. ஸ்ரீமான் அந்த பதத்துக்கு கோவிந்தராஜி வியாக்கியானம் அங்க ராமாயண வியாக்கியானத்துல ஸ்வாபகாலிக ஸ்ரீ ருச்சியத்தேன்னு எழுதியிருக்கு. தூக்க சமயத்திலையும் எம்பெருமானுடைய அழகு அப்படி இருந்தா ராமபிரானுடைய அழகு. ஆக ஸ்ரீமான் சுகசுப்தா அந்த மாதிரி இங்க சயனிச்சுன்னு இருக்கான். இங்க ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்துல கங்கையர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கன் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. எம்பெருமான் இருக்கிற அந்த இருப்பை, அரங்கநகரப்பன் இருக்கிற அந்த இருப்பை கிடந்ததோர் கிடக்கைன்னு திருமாலை பாடிய தொண்டடிப்புடி ஆழ்வார் அழகாக அனுபவிக்கிறார். ஆக எம்பெருமான் சில திவ்ய தேசங்கள்ல நின்று கொண்டு சேவை தருகிறான், சில திவ்ய தேசங்கள்ல சைனித்துக் கொண்டு சேவை தருகிறான், சில திவ்ய தேசங்கள்ல உட்கார்ந்து கொண்டு சேவை தருகிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பெரிய திருமொழி வியாக்கியானத்தில் அழகா சொல்லுவார். அதாவது எம்பெருமான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கான், ஒரு கடன் கொடுத்த மாதிரி நாம் அந்த எம்பெருமான் கொடுத்த இந்த தேகத்தை அவன் சம்பந்தமான விஷயத்தில் நாம் வந்து செலவிடவே இல்லை, அவனுக்காக நாம் ஒன்றும் செய்யல. இந்த கால்கள் அவன் இருக்கிற கோவிலுக்கு நடக்கிறதுக்காக, இந்த கைகள் கைகூப்பி பெருமாளை சேவிக்கிறதுக்காக, இந்த கண்கள் பெருமாளை கண்ணால பார்க்கறதுக்காக, இந்த வாய் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்காக, இதெல்லாம் ஒன்றும் பண்ணலாம். ஆனபடினால தானே நேரில் வந்துறாராம், வந்து திருப்பதி மலை மேல் நின்று பார்க்கிறாராம். என்ன அப்படி இருக்குங்க நீங்க? இன்னும் சில இடங்கள்ல சரி வரட்டும் அந்த இடத்துல அவற்றை பார்த்து பேசிட்டு போறேன்னு உட்காந்துட்டாராம். இன்னும் சில இடத்துல அந்த சுவாமி பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு, நாளை காலத்தால் தான் வருவார்னா சரி உங்க திண்ணையிலே படுத்துக்கிறேன், வந்த உடனே அவரை பார்த்து பேசிட்டு போறேன்னு படுத்துட்டாராம். ஆக எம்பெருமான் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் அவன் சைனித்தும், அதாவது நின்று கொண்டும் வீட்டிலிருந்தும் சைனித்தும் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பெரிய திருமொழி வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை அழகா சாதிக்கிறார். ஒரு இடத்துல அது நினைவுக்கு வருது. அந்த மாதிரி அரவிணனையான் அது மாத்திரம் இல்ல, எல்லா காலத்திலும் கோயிலாழ்வாருக்குள்ளே சூரிகளுக்கெல்லாம் தலைவரான, நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவரான இந்த திருவனந்தாழ்வான் மேலே உலகுக்கோர் தனியப்பன்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி தன் பிரஜைகளான பிரம்மாதிகள் ஆராதிக்க, ஸ்ரீரங்கத்தில் பிரம்மாதி தேவதைகள் ஆராதனம் பண்ற, அதுக்கு தோதாக இங்க பெருமாள் பெரிய பெருமாள்
கண் வளர்ந்து கொண்டிருக்கிறாராம். சுவாமி தேசிகன் அழகா சாய்க்கிறார். சர்வ காலத்திலும் கோயிலாழ்வாருக்குள்ளே சூரிகளுக்கெல்லாம் தலைவரான திருவனந்தாழ்வான் மேலே உலகுக்கோர் தனியப்பன் என்னும்படி தன் பிரஜைகளான பிரம்மாதிகள் ஆராதிக்க கண் வளர்ந்தருடுகிற போதோடு வாசியர எம்பெருமான் எழுந்தோடியிருக்கான். அத்தோடு நிற்கிற சுவாமி இது ரெண்டு அழகான விஷயத்தை சாச்சார். காரணத்துவ ரட்சகத்வாதிகள் காணலாம்படி இருக்கிற பெரிய பெருமாளுடைய அப்படின்னு எழுதுறார். நான் தான் ஜெகத்காரணமான வஸ்து, நான் தான் சர்வ ரட்சகன் அப்படின்றத பெரிய பெருமாளாக இருந்து கொண்டு எம்பெருமான் காத்தின் இருக்கானாம். அப்பேற்பட்ட அந்த பெரிய பெருமாளுடைய கோலமாமணியாரமும் அந்த திரு அந்த திருக்கழுத்துல அவன் அலங்காரமாக அவன் வந்து அணிஞ்சின்றிருக்கிற அந்த மாலைகள், அந்த ஆரம் மணி ஆரம், அது வந்து பிராட்டிக்கு கோயில் கட்டணம்னு சொல்லக்கூடிய அந்த திருமார்புகளை அது அப்படியே சாத்தப்பட்டிருக்கு. நாச்சிமாருக்கு கோயில் கட்டணமாயிருக்கிற திருமார்புக்கு ஒரு ரத்தன பிராகாரம் போலேன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அப்பேற்பட்ட அந்த கோலமா மணி ஆரமும் கோலன்னு அழக அழகா இருக்கு. அபிரூபமாய் அதி மகத்தாய் மகார்க்கமான திருவாபரமும் திரு ஆரமும் வியாக்கியானம். அப்பேற்பட்ட அந்த ஆரமும் முத்து தாமமும் இதெல்லாம் சேர்ந்து முடிவில்லாதோர் எழில், இந்த எழில் இந்த அழகுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளின்னு உண்டா முடிவு உண்டானா இல்ல, முடிவில்லாதோர் எழில். அப்பேற்பட்ட அந்த நீலமேனி அரங்கன ஹரப்பனுடைய அந்த நீலமேனி, ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே, என் நெஞ்சு முழுக்க அப்படியே வியாபிச்சது நிறைஞ்சு இருக்குன்னு திருப்பானாழ்வார் இந்த ஆலமாமரத்துன்ற இந்த ஒன்பதாவது பாட்டில் அழகாக சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.